Friends, welcome to SS Kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு டிராவல் vlog தான் பார்க்க போறோம். நான் இப்போ வந்து தஞ்சாவூருக்கு ஒரு வேலையா நான் போயிட்டு இருக்கேன். அப்படியே நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷூட் பண்றேன். இப்போ வந்து நான் வந்து கொடாச்சேரி தாண்டி போயிட்டு இருக்கேன். அந்த வண்டி ரன்னிங்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கதனால நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் ஸ்டூப் பண்ணேன். கொடாச்சேரியில் ஸ்கூல் தாண்டி வண்டி மூவ் ஆயிட்டுருக்கு. ஓகே, வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து மாரியம்மன் கோயில்கிட்ட நம்ம வண்டி மூவ் ஆகி வந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம வந்து தஞ்சாவூரை ரீச் ஆயிடுவோம். இப்போ நம்ம வந்து மாரியம்மன் கோயில் தாண்டி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தஞ்சாவூர் பைபாஸ் ரோடு ஏறிடும். பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் அன்னபூர்ணா ஹோட்டலும் இருக்குது. இப்போ நம்ம வந்து தஞ்சாவூரையே போயாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அனு ஹாஸ்பிட்டல் சைடு அந்த ஏரியா தான் இப்போ நான் போகிறேன். அந்த பக்கம் வந்து நிறையா வந்து ஹாஸ்பிட்டலு, பிஎஸ்என்எல் டெலிஃபோன் ஆஃபீஸு எல்லாமே இருக்குது. ஜங்ஷன் கூட இருக்குது. தெரியாதவங்களுக்கு இந்த பக்கம் உள்ள ஏரியாவில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அப்படின்னு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் வெளியிலேயே வண்டி டிராவல்லையே. வாங்க, ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது பிஎஸ்என்எல் ஆஃபீஸை விட்டு நம்ம தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போது ஜங்ஷன் வந்துருச்சு. இதையும் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது அடுத்தது வந்து ஒவ்வொன்றா வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஹாஸ்பிட்டலு, ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரிதான் இருந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கல்பனா ஹாஸ்பிட்டல் இருக்குது போன என்ட்ரன்ஸ்லையே. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஆனோ ஹாஸ்பிட்டல் வரும், கிருஷ்ணபவன் ஸ்வீட்ஸ் வரும், அப்புறம் ஆர்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது. பலர்முதிச்சோலை இந்த ஏரியாவில் தான் இருக்குது. இது வந்து வினோதகம் ஏரியா, ஹாஸ்பிட்டல் உள்ள ஏரியா. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் காலேஜ் ரோட்லேயும் ஒரு பலர்முதிச்சோலை இருக்குது. ஏடிஎம் வந்து இந்த ஏரியாலே ரெண்டு ஏடிஎம் இருக்குது. ஒன்று வந்து ஐஓபி ஏடிஎம் இருக்குது, ஐசிஐசி பேங்க் ஏடிஎம் இருக்குது. இப்போ நம்ம வினோதம் ஹாஸ்பிட்டலை விட்டு மூவ் ஆயாச்சு. இந்த கார்னர் சைடு வந்து பிலோமினா ஷாப்பிங் மால் இருக்குது. அப்புறம் ராமாரியாஸ்ன்னு ஒரு இது சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து தான் ஹோட்டல் சங்கம் இருக்கும். நாங்கள் வந்து இப்போ வந்து ராமாரியாஸுங்கிற ஹோட்டலில் தான் மணி 11 ஆச்சு. நாங்கள் வந்து டிஃபன் பண்ணலான்னு வந்தோம். ஆனால் வந்து டிஃபன்லாம் இல்லை, வெறும் தோசை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து கீ ரோஸு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டிஃபன்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து நாங்கள் பலர்முதியில் சோலையில் போய் நாங்கள் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கேன். இப்போ தான் நான் என்ட்ரி ஆகியிருக்கேன் இங்கே வந்து. ஏன்னா வெளிநாட்டு ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிள் எல்லாம் இருக்கும், அதுக்காக நான் வந்தேன். வெஜிடேபிள், எல்லா வெஜிடேபிளுமே இங்கே வந்து பீஸ் ரேட்டு தான் உங்களுக்கு, கிலோ கணக்கில் போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்தால் கூட அதோட வெயிட்டை மெஷர் பண்ணி தான் நமக்கு வந்து பில் பண்ணுவாங்க. நம்ம வந்து கிலோ கணக்கில் அரை கிலோ ஒரு கிலோ தான் வாங்கணும்னு கிடையாது. நம்ம ஜஸ்ட் ரெண்டு ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும் சரி அதுக்குள்ளே வெயிட் மெஷர் பண்ணி தான் நமக்கு வந்து இங்கே வந்து பில் பண்ணுவாங்க. எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்கும். கீனி பழத்துலேருந்து, வாட்டர் மெலன்லேருந்து, எல்லா ஃப்ரூட்ஸுமே, இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ்லேருந்து நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். இங்கே ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மணிமண்டபம் போனேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஏன்னா எனக்கு வந்து வேலை இன்னும் முடியலை, இன்னும் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு மணிமண்டபத்துக்கு குழந்தைங்கள்லாம் லீவில் இருக்கிறதுனால நான் அழைச்சிக்கிட்டு நான் போனேன். இப்போது அங்கே போனதுப்போ வந்து சுதந்திர தினத்தோட 75வது வருடங்கிறதுனால அங்கே ஒரு சில பிக்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் காந்தியடிகள்லாம் இருந்தது, வரலாறு எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து பார்வையாளருக்காக வந்து அவங்க வச்சுருக்காங்க. எல்லா வீடியோவுமே நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான் இங்கே வந்தோம். இங்கே வந்து இந்த பிக்சர்லாம் பார்த்தோம். கொஞ்ச நேரம் பசங்களோட என்ஜாய் பண்ணி அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்.
என்னோட டைமிங்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது பசங்க வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு ஏதாவது சொன்னாங்கிறதுனால பிலோமினா ஷாப்பிங்க்கும் நான் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு போனேன். இங்கே வந்து நீங்கள் யாரும் தஞ்சாவூருக்கு போகிறாந்தா இங்கே வந்து மணிமண்டலத்தில் வந்து நீங்கள் பாருங்கள். 75வது சுதந்திர தினம்னு கண்காட்சிக்காக இந்த எல்லா பிக்சருமே வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து விளாட்றதுக்காக எல்லா இதுவுமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சதுனால நான் பிலோமினா ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன். பட் இந்த ஏரியாவில் உள்ள கடையெல்லாம் மட்டும்தான் நான் ஷூட் பண்ணேன். நான் வந்து கேக் ஷாப்புக்கு தான் போனேன், கேக் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பசங்க வந்து ப்ரௌனி ஐஸ்கிரீம் வாங்கி கேட்டதுனால நான் வந்து ப்ரௌனி ஐஸ்கிரீம் தான் கேக் ஷாப்பில் எல்லாம் பார்த்தேன், ப்ரௌனி ஐஸ்கிரீம் ஆர்டர் கொடுத்தேன். அதுதான் வந்து 130 வந்து காஸ்ட் ஆச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஃபிலோமினா ஷாப்பிங்க்கு வந்தீங்கன்னா இதை வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, ஐஸ்கிரீம்லேருந்து கேக்லேருந்து எல்லா ஐட்டமும் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து தஞ்சாவூர் வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் வந்து சிக் பன்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு கடை, பீஸா கடை, பர்கர் கடை அந்த மாதிரி வெளியில் அவுட் சைடு ஈவினிங் மேலே ட்ரை பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.